டாலரன்ஸ் வந்து நம்ம அப்படியே இது பண்ணக்கூடாது, கழிக்க கூடாது. நம்ம ரெண்டு பேர் டாலரன்ஸ் வந்து கூட்டணும். அப்போ நம்ம மேலே ப்ளஸ் பாயிண்ட் ஃபைவ் அப்படிமேட்டு கீழே ப்ளஸ் பாயிண்ட் ஃபைவ் ரெடி கொடுத்தா ப்ளஸ் பாயிண்ட் எயிட், அங்கே மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ், இங்கே மைனஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ, இது மைனஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் வரும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து தேர்ட்டி அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட், இது அப்பர் லிமிட்டும் லோயர் லிமிட்டும் சேமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ரெண்டு தனித்தனியாக பிரித்து போடணும் அவசியம் கிடையாது. ஒரே வாட்டியே கூட்டிகிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் பண்ணணும். ஆனால் மாறி மாறி இருந்தால் பிரித்து போட்டு போடணும். வித்தியாசம் என்னன்னா, போன ப்ராப்ளத்துக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன வித்தியாசம், போன ப்ராப்ளம் அப்பர் லிமிட்டும் லோயர் லிமிட்டும் மாறி இருந்தது, இப்போ தனித்தனியாக கூட்டுறது தப்பு இல்லை. இது வந்து ஒன்னாக இருக்கனால ரெண்டு வாட்டி கூட்டுறது தேவையில்லை. ஸோ அதான் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு. மற்றபடி கேட்டால் ஆன்சர் இஸ் தேர்ட்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட், அது என்ன எக்ஸ் ஒன் டைம்ஸ் வந்து தேர்ட்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.